ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாருமே நிச்சயமாக தமிழ் புத்தாண்டு வீடியோ பதிவை எதிர்பார்த்து இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டுக்கு அந்த பர்டிகுலர் பூஜை செய்தே வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை அடைந்தவர்களும் நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நாம் இந்த தமிழ் புத்தாண்டு நாம் எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றின ஒரு அற்புதமான தொகுப்பு. எப்படி புத்தாண்டை நாம் வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கிறோமோ அதே போல் அந்த ஆண்டு முழுவதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழணும், கடன் இல்லாத நிலையோடு இருக்கணும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு பிடித்தமான செயலும் கூட எண்ணமும் கூட. அதை நிறைவேற்றக்கூடிய அடிப்படையான ஒரு உன்னதமான நிலையைத்தான் நாம் புத்தாண்டு பூஜையாக வழிபடுகிறோம். சரி, இந்த வருடம் தமிழ் வருடம், சுபக்ருது வருடம். இந்த வருடம் உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் எம்பெருமான் முருகன் அருளட்டும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். சரி, இப்போது புத்தாண்டுக்கு நாம் எப்படி தயாராகிறது, அதற்கான பொருள் பட்டியல் என்ன அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். புத்தாண்டு அப்படின்னாலே பூரண கும்பம் என்பது மிக மிக முக்கியம். பூரண கும்பம் எப்படி வைக்கணுன்றதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். தெரியாதவர்கள் நிறைய யூடியூப்பில் பூரண கும்பம் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து வைத்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ இதுக்கு நம்ம என்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ புத்தாண்டைக்கு முந்தைய நாளே, முந்தைய நாள்னா அந்த புதன்கிழமை அதாவது புதன்கிழமை வந்து மாலையிலேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்மளுடைய வீட்டின் எப்போதுமே பூஜை அறைனா சுத்தமாக தான் இருக்கும், சுத்தம் இல்லாதவர்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க. அதாவது பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதற்கு பிறகு வந்து ஜாதிக்காய், இதில் வந்து பன்னீர் கலந்து வெட்டி வேர் வைத்து ஊற வச்ச தீர்த்தத்தால் இறைவனுடைய திருவுருவ படங்கள், வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வீட்டினுடைய தரை அனைத்தையுமே, பூஜை அறையினுடைய தரை, வீட்டினுடைய தரையில் பூஜையின் அறையினுடைய தரை அனைத்தையுமே இந்த தீர்த்தத்தால் என்ன பண்ணிடுறீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணிடுங்க. வீட்டில் மயிலிறகு அப்படின்னு இருந்து அதில் சுத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்தி உங்களுடைய பூஜை அறையில் பிரகாசமாக வைங்க. இல்லாதவங்க புதிய மயிலிறகு வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க. இது வருடப்பிறப்புக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? இப்போ வந்து சுத்தப்படுத்தியாச்சு. அதே போல் இந்த முதல் நாளே வந்து மாவிலை தோரணங்கள் இது எல்லாமே வீட்டில் கட்டி ப்ராப்பராக தலைவாசலில் மங்களகரமாக வைத்துக்கிறது நல்லது. சரி, இப்போ என்ன பொருள் தேவை அப்படின்னா, பூஜை இந்த வருட பூஜை என்பது காமதேனு பூஜை. அதனால் எல்லாருமே காமதேனு அப்படின்றத, நிறைய பேர் வீட்டில் இருக்கும் காமதேனு விக்கிரகமாக வச்சுருக்கவங்க ஓகே, அல்லது இல்லாதவ படமாக வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிகப்பு பட்டு துணி அல்லது வந்து சிகப்பு வெல்வெட்டு துணி 1 மீட்டர் வாங்கிக்கிட்டால் போதுமானது. அதே போல் வந்து இதற்கு தேவையானது அன்னாசி பழம், அதே போல் அன்னாசி பழத்தில் செய்த கேசரி, அதில் கலர் பவுடர் போடாமல் செய்யணும். அதே போல் மலர்ந்த தாமரை இல்லாதவர்கள் மல்லிகைப்பூ. அதுபோல் நம்ம எப்போதுமே புத்தாண்டுனா தெரியும் பழ வகைகள், அதே போல் வந்து நம்ம வீட்டில் உப்பு, நீர், தானியங்கள் எதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கு இருக்கிறதோ அதெல்லாம் நாம் எடுத்து வச்சுப்போம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடிய வெள்ளி பொருள், நகை இல்லாதவர்கள் கவலையே படாதீங்க. மஞ்சள் தூள், வெற்றிலை பாக்கே மங்களகரமான பொருளில் தலை சிறந்தது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாம் எப்படி இதை ரெடி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மணப்பலகையில் சிகப்பு பட்டு துணி போட்டு அதில் வந்து வாழை இலை, பச்சையரிசி, அதன் மேல் பூரண கும்பம். ஓகேவா? அதுக்கு கீழே என்ன பண்ணணும்னா காமதேனுவினுடைய விக்கிரகம் அல்லது படத்தை வச்சு அந்த கலசத்தை தாமரைப்பூ, மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணுங்கள். தாமரைப்பூ இருக்கவங்க தாமரைப்பூ வைங்க, மல்லிகைப்பூ இருக்கவங்க மல்லிகைப்பூவால் அலங்காரம் பண்ணுங்கள். இப்போது அதற்கு முன்பாக நாம் என்ன வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நீர், உப்பு, பழங்கள், இது நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நகைகள் இது எல்லாம் முன்பு வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாம் வைத்து முடித்ததற்கு பிறகு ஒரு
கண்ணாடி வாங்கிக்கோங்க. ஒரு கண்ணாடி வாங்கி, ஒன்றுக்கு ஒன்று ஒரு கண்ணாடி வாங்கி, அந்த கண்ணாடியில் அந்த கலசம், அந்த காமதேனுவினுடைய பிம்பம், இந்த பழம், இதெல்லாம் தெரிகிற மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கண்ணாடியை வைக்கிறீங்க, ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நாம் முதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். இப்போ அடுத்த நாள் அப்படின்றது வழிபடுறதுக்கு தயாராகிறோம். வழிபடக்கூடிய நேரம்னு பார்க்கும் பொழுது காலை 6:55 எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடணும், ஓகேங்களா? இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பொதுவாக மகாலட்சுமியினுடைய வழிபாடு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா வருடம் அப்படின்னாலே சுக்கரனுடைய அம்சம் நிறைந்திருக்கிறது தான் நல்லது அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் வந்து நீங்கள் சொல்லி அர்ச்சிக்கக்கூடிய இந்த வருடத்திற்குரிய மூல மந்திரத்தை சொல்கிறேன், அதை வந்து எழுதிக்கோங்க. என்ன மூல மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்டீம் ஹ்ரீம் ஹம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்டீம் ஹ்ரீம் ஹம் மகாலட்சுமியை நம. இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதியும் வைக்கிறேன், அது தெரியாதவா அதை பார்த்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா? இதை 108 சொல்லி என்ன பண்ணணும்னா, தாமரை அல்லது இல்லாதவா மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூவும் கிடைக்காதவா மஞ்சள் தூள் அல்லது குங்குமம் வைத்து அந்த காமதேனுவை அர்ச்சிப்பது நல்லது. அந்த கடம் மகாலட்சுமி, காமதேனுவும் மகாலட்சுமியே, ஓகேவா? இதை ப்ராப்பராக முடிச்சுட்டு அந்த நம்ம அன்னாசி பழம், அன்னாசி பழ கேசரி இருக்கு இல்லையா, அதை நம்ம வீட்டில் உள்ளவா எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த அன்னாசி பழம், அன்னாசி பழ கேசரியை அன்னைக்கு வீட்டில் உள்ளவா மட்டும்தான் சாப்பிடணும். வெளியில் உள்ளவர்களுக்கோ விருந்தினருக்கோ இந்த சுக்கர பூஜையினுடைய பிரசாதங்களை தரக்கூடாது. இது மிக முக்கியமானது, ஓகேவா? இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதையெல்லாம் பூஜை முடித்து அந்த வருடம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க. அதற்கு பிறகு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நகைப்பெட்டி செய்யணும். அந்த நகைப்பெட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மாப்பலகையால் நகைப்பெட்டியாக இருக்கணும். அந்த நகைப்பெட்டியின் மேலே பூரண கும்பத்தினுடைய பிம்பம் வரைந்திருக்கணும். அந்த கும்பத்தின் நடுவில், அந்த சொம்பின் அந்த கும்பம் இருக்கு இல்லையா, அந்த கும்பத்தின் நடுவில் ஸ்வஸ்திக் அப்படின்றது பொறிக்கப்பட்டிருக்கணும், ஓகேங்களா? மாமர பலகையில் நகைப்பெட்டி செய்கிறீங்க. அந்த நகைப்பெட்டியினுடைய மூடியில் மேலே முகப்பில் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு நகைப்பெட்டிலையும் மேலே ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா, அதில் எப்படி இருக்கணும்னா கும்பம் வரைந்து, கும்பம் இருந்து அந்த கும்பத்தினுடைய அந்த சொம்பில் வந்து ஸ்வஸ்திக் இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? இப்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பூஜைக்கு பயன்படுத்தின கண்ணாடி பிம்பம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஆகர்ஷணத்தன்மை அனைத்தையுமே வசீகரித்து வைத்திருக்கோம். அந்த கண்ணாடியை, அந்த நகைப்பெட்டியை ஓப்பன் பண்ணுனா நகைப்பெட்டியில் கண்ணாடி பதித்திருப்பாங்க அந்த மூடியில், அதில் வந்து நாம் ஒட்டிடணும். அதற்கு பிறகு அந்த சிகப்பு பட்டு துணியையும் வெல்வெட்டு துணியையும் நாம் கடத்துக்கு பயன்படுத்தின துணியை அந்த நகைப்பெட்டிக்குள்ளே வைத்து, அதற்கு பிறகு அந்த நகையெல்லாம் நாம் அதுக்குள்ளே வைக்கணும். இது வந்து எந்த நாள் வைக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, நம்ம சுக்கரகோர பூஜை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதை வச்சு அது மாதிரி அந்த சுக்கரகோரையில் நாம் அந்த நகைப்பெட்டியை தயார்படுத்தி அதில் வந்து நம்ம நகைகள்லாம் வைக்கும் பொழுது அந்த வருடம் நமக்கு சிறப்பாக சேரும். சரி, இந்த நகைப்பெட்டியை நாம் ரெடி பண்ணிட்டோம், அந்த நகையை வைக்கக்கூடிய நாள் அந்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 3 சின்ன சின்ன பெண் குழந்தைகள், ஒரு 8-7 மதிக்கத்தக்க குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தைக்கு வெள்ளை பட்டாடை, ஒரு குழந்தைக்கு பச்சை பட்டாடை, ஒரு குழந்தைக்கு சிகப்பு பட்டாடை, அவங்க மூவரையுமே அமர வைத்து அவர்களுக்கு விருந்து படைத்து அவர்களுக்கு தேவையான சாக்லேட் பேனா நோட்டு புத்தகங்கள் இது எல்லாமே உங்கள் கையால் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதற்கு பிறகு வந்து இந்த நகைப்பெட்டியில் இந்த பொருள் எல்லாம் வச்சு நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டகத்தில் கொண்டு வைக்கும் பொழுது அந்த வருடம்
கடந்த வருடத்தை காட்டிலும் இப்ப நாம இந்த பூஜை செய்வதனுடைய வெளிப்பாட்டால நிறைவான செல்வத்தை உங்களுக்கு அது வழங்கி மிகப்பெரிய மாற்றத்தையும் அது கொடுத்து உங்களை நிச்சயமா கடந்த வருடத்தை விட இந்த வருடத்தில் நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், ஒரு பவுனாவது நான் எடுத்திருக்கேன் என்ற ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிறைவை இந்த பூஜையும் நான் சொன்ன இந்த அமைப்பும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். மாப்பலகை பட்டி தான் செய்யணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. நம்ம பூஜைக்கு பயன்படுத்தின சிகப்பு பட்டு சிகப்பு வெல்வெட்டை தான் அதுக்குள்ள வைக்கணும். பூஜையில வச்சிருந்த கண்ணாடியை தான் அந்த நகைப்பெட்டிக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று வைக்கணும். நீங்கள் நகைப்பெட்டி ஒன்றுக்கு ஒன்று செய்தால் கூட போதுமானது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா இந்த வருடம் சிறப்பான ஒரு நிலைக்கு உங்களுடைய வாழ்வை இறைவன் அழைத்து செல்வார். இந்த வருடம் எல்லா வருடத்தை காட்டிலும் சிறப்பான வருடமாக அமைந்து உங்களுக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் இறைவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.